அனைவருக்கும் வணக்கம். உயர்வுள்ள டிஎன்பிசி அகாடமிலேருந்து இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி 4th லெசன் வளங்கள் மற்றும் தொழிலகங்கள். ஓகேவாங்க. இயற்கையிலிருந்து பெறப்பட்டு உயிரினங்களால் பயன்படுத்தப்படும் அனைத்து வளங்களும் இயற்கை வளம் என்று அழைக்கப்படுகிறது. நேச்சுரல் ரிசோர்ஸஸில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வளங்கள் அனைத்துமே இயற்கை வளங்கள்னு சொல்கிறோம். வளங்களில் இரண்டு வகைகள் உள்ளது. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள். புதுப்பிக்க இயலாத வளங்கள் அப்படின்னா நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் சூரிய ஆற்றல், காற்று, உயிரி வளிமம், ஓதசக்தி, அலைசக்தி. சூரிய ஆற்றல், காற்று சக்தி, உயிரி வளிமம், ஓதசக்தி, அலைசக்தி என இவை அனைத்தும் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் ஆகும். இந்தியாவில் வந்து நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமை எங்கு காணப்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சென்னை. இந்திய சுரங்க பணியகம் எங்கு காணப்படுகிறது? நாக்பூர். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாடு மையம் எங்கு காணப்படுகிறதுன்னா ஹைதராபாத். இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமை வந்து சென்னையில் உள்ளது. இந்திய சுரங்க பணியகம் எங்கு உள்ளது? நாக்பூர். இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை சட்டம் வந்து எப்பொழுது வந்தது அப்படின்னிங்கன்னா 1957. கனிமங்களுடைய வகைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு வகையான கனிமங்கள், உலோக கனிமம், உலோகமற்ற கனிமம் என இரண்டு வகையாக பிரிக்கலாம். உலோக கனிமங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரும்பு, தாமிரம், தங்கம், காரியம், நிக்கல், துத்தநகம், மேங்கனீசு, பாக்சைட் இவை அனைத்துமே உலோக கனிமங்கள். உலோகம் அல்லா கனிமங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அலோக கனிமங்கள். அலோக கனிமங்கள் எது? மைக்கா, சுண்ணாம்பு, ஜிப்சம், நைட்ரேட், நிலக்கரி, பெட்ரோலியம், பொட்டாஸ், டோலமைட் இவையாவும் அலோக கனிமங்கள் ஆகும். அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது இரும்பு. புவியின் மேலோட்டில் அதிகம் காணப்படக்கூடியது இந்த இரும்பு. தீப்பாறை மற்றும் உருமாறிய பாறைகளின் கலவை தான் இந்த இரும்பு. அதாவது புவியின் மேலோட்டில் காணப்படுவது வந்து இந்த இரும்பு தான். அதே மாதிரி தீப்பாறை மற்றும் உருமாறிய பாறைகளில் காணப்படக்கூடிய ஒரு கலவையும் இந்த இரும்பு தான். 9602 மில்லியன் டன், அதாவது 9602 மில்லியன் டன் ஹேமடைட் வகை காணப்படுகிறது. இதில் 79% இந்த ஹேமடைட் வந்து அஸ்ஸாம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிஷா மற்றும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து வருகிறது. 3408 மில்லியன் டன் மேக்னடைட் வகை காணப்படுகிறது. இந்த இரும்புலையே ஹேமடைட், மேக்னடைட். ஓகேவா. இந்த மேக்னடைட் வந்து 79% அஸ்ஸாம், பீகார், ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிஷா மற்றும் யூபியிலேருந்து கிடைக்கிறது. மேக்னடைட்டில் வந்து 93% வந்து ஆந்திரா, கோவா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளாவிலேருந்து கிடைக்கிறது. இதே இது மேக்னடைட் வந்து கர்நாடகத்தில் இருந்து மட்டுமே 72% வந்து நமக்கு கிடைக்கிறதாம். ஓகேவாங்க. ஜார்க்கண்டில் வந்து ஃபஸ்ட்டு இந்த இரும்பு வந்து ஜார்க்கண்டில் இருந்தால் 25% நமக்கு கிடைக்கிறது. உற்பத்தியில் முதன்மை இடம் வந்து ஜார்க்கண்ட். அடுத்து ஒடிசா செகண்ட் பிளேஸ், தேர்டு சத்தீஸ்கர். ஜேஓஎஸ்னு கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, உற்பத்தியில் முதன்மை. ஓகேவாங்க. அடுத்து இந்திய இரும்பு எஃகு ஆணை எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா 1974 உருவானது. அடுத்து மேங்கனீஸு. மேங்கனீஸுங்கிறது வந்து வெளி சாம்பல் நிறத்தில் காணப்படும். இது மிகவும் கடினமாக காணப்படும், எளிதில் உடையக்கூடிய தன்மையும் உடையது. மேங்கனீஸ் எப்போது இரும்பு, லேட்ரைட் மற்றும் பிற தாதுக்களுடன் உடைய கலந்து காணப்படும். மேங்கனீஸ் வந்து எப்போதுமே இரும்பு, லேட்ரைட்டு மற்றும் பிற தாதுக்களுடைய தான் கலந்து காணப்படும். இரும்பு எஃகு உலோக கலவைக்கு அடிப்படை மூலப்பொருள் இது இந்த மேங்கனீஸ் தான். ஓகேவாங்க. இந்த மேங்கனீஸ் அப்படிங்கிறது வெளிர் சாம்பல் நிறம், மிகவும் கடினமானது, எளிதில் உடையும் தன்மை உடையது. மேங்கனீஸ் எப்போதுமே இரும்பு, லேட்ரைட்டுடைய கலந்து காணப்படும். இரும்பு எஃகு உலோக கலவைக்கு அடிப்படை மூலப்பொருள் எது அப்படின்னா மேங்கனீஸ் தான். ஒரு டன்ங்கிறது வந்து 1000 கிராமு. இது வந்து 10 கிலோ மேங்கனீஸ் வந்து தேவைப்படுகிறது. ஒரு டன் அப்படிங்கிறதுக்கு 10 கிலோ மேங்கனீஸ் டன் வந்து தேவைப்படுகிறது. இது வந்து எதுக்கெல்லாம் பயன்படுகிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெளுக்கக்கூடிய தூள், பூச்சிக்கொல்லி, வண்ணப்பூச்சி, மின்கலன் இதிலெல்லாம் தயாரிப்பதற்கு இந்த மேங்கனீஸ் வந்து பயன்படுகிறது. மேங்கனீஸ் வந்து உருமாறிய பாறைகளில் காணப்படும். இரும்பு வந்து உருமாறிய மற்றும் தீப்பாறைகளில் காணப்படும். இந்த மேங்கனீஸ் மட்டும் உருமாறிய பாறைகளில் காணப்படும். இந்திய மேங்கனீஸ் உற்பத்தியில் வந்து 2% பங்கு கொண்டது. மகாராஷ்டிரா வந்து இந்த மேங்கனீஸ் உற்பத்தியில் ஃபஸ்ட் பிளேஸு, மத்திய பிரதேசம் செகண்டு, ஒடிசா வந்து தேர்டு. மேங்கனீஸ் மகாராஷ்டிராவில் வந்து நாக்பூர், பாந்த்ரா, ரத்னகிரி. மத்திய பிரதேசத்தில் பால்காட், சிந்துவரா. ஒடிசாவில் அந்தர்கர், காலஹந்தி, கொராபுட், போலாங்கிர் இந்த இடங்களில். ஆந்திராவில் 13% உற்பத்தியும், கர்நாடகாவில் 6% உற்பத்தியும் இந்த மேங்கனீஸ் வந்து நமக்கு கிடைக்கிறது. இந்தியாவில் வந்து 5வது பிளேஸ் வேர்ல்டு அளவில். ஓகே. அடுத்து நாக்பூரில் வந்து
இந்த இரும்பு சம்பந்தமான எம்ஓஐஎல் என்கிற கம்பெனி வந்து உள்ளது. ஓகேவாங்க. தாமிரம், தாமிரங்கிறதா முதன் முதல் உலோகம் வந்து தாமிரம் தான். இந்த தாமிரமும் துத்தநாகமும் சேர்ந்தால் அது பித்தளைன்னு சொல்கிறோம். தாமிரமும் தகரமும் சேர்ந்தால் அது வந்து என்ன சொல்கிறோம் நம்ம, வெண்கலைன்னு சொல்லு, வெண்கலம், வெண்கல பாத்திரம்னு சொல்கிறோம் இல்லையா. அதுதான் தாமிரம் ப்ளஸ் துத்தநாகம் பித்தளை, தாமிரம் ப்ளஸ் தகரம் வெண்கலம். இந்துஸ்தான் தாமிர நிறுவனம் இந்தியாவில் வந்து நிர்வகிக்கப்படும் இந்திய சுரங்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு பொதுத்துறை நிறுவனம் தான் இந்த இந்துஸ்தான் தாமிர நிறுவனம். வந்து ஜார்க்கண்ட், ஒடிசா, ராஜஸ்தான் இந்த மூன்று இடங்களில் உற்பத்தி நடைபெறுகிறது. ஜார்க்கண்ட் ஃபர்ஸ்ட்டு, செகண்ட் ஒடிசா, தேர்டு ராஜஸ்தான். 62% 15.228 ஜார்க்கண்டில் சிங்பும் ஹசாரிபாக். அடுத்ததாக பார்க்க இருப்பது பாக்ஸைட். பாக்ஸைட் அப்படிங்கிறது ஃப்ரெஞ்சு வேர்டு, லீ பாக்ஸ் அதிலிருந்து பெறப்பட்டது தான் இந்த பாக்ஸைட்டுங்கிறது. இந்த அலுமினியம் அலுமினியம் வந்து இந்த பாக்ஸைட் தாதுவிலிருந்து தான் பெறப்படுகிறது. அலுமினியம் எதுலேருந்து கிடைக்கிறது, இந்த பாக்ஸைட்டில் இருந்தால் கிடைக்கிறது. பாக்ஸைட் தாது நீரேற்ற அலுமினிய ஆக்சைட் உள்ள பாறைகளில் காணப்படுகிறது. இந்த பாக்ஸைட் தாது எங்கே காணப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா, நீரேற்ற அலுமினிய பாக்ஸைட்டில் உள்ள பாறைகளில் காணப்படுகிறது. ஒடிசா, ஜார்க்கண்ட், தமிழ்நாடு இந்த இடங்களில் காணப்படுகிறது. ஒடிசா தான் ஃபர்ஸ்ட் பிளேஸு, ஜார்க்கண்ட் செகண்டு, தமிழ்நாடு தேர்ட் பிளேஸு. ஓகேவாங்க. நால்கோங்கிற கம்பெனி வந்து பாக்ஸைட்காக உள்ளது. ஒடிசாவில் 1981 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மைக்கா, மைக்கா வந்து மின் காப்பானாக பயன்படுகிறது. அதிக மின்னழுத்தம், மின் காப்பானாக பயன்படுகிறது, அதிக மின்னழுத்தம் கொண்டது, குறைந்த மின் இழப்பு உடையது. ஸோ இந்த காரணத்தால் இது வந்து மின் காப்பானாக பயன்படுகிறது. அதிக மின்னழுத்தம், குறைந்த மின் இழப்பு கொண்டதால் இது வந்து மின் காப்பானாக பயன்படுகிறது. மசகு எண்ணெய், மருந்து, வர்ணப்பூச்சி, மெழுகு தயாரிக்க இது வந்து பயன்படுகிறது. மெருகு எண்ணெய் தயாரிக்க பயன்படுகிறது. மசகு எண்ணெய், மெருகு எண்ணெய், மருந்து, வர்ணப்பூச்சி தயாரிக்க இந்த மைக்கா பயன்படுகிறது. இந்த மைக்கா படி உள்ள இடங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆந்திரா, ராஜஸ்தான், ஒடிசா. ஆந்திராவில் 41%, ராஜஸ்தானில் 21%, ஒடிசாவில் 20%. இந்த மைக்கா நிறமற்றது, ஒளி புகும் தன்மையுடையது, நெகிழும் தன்மையுடையது, அபராக் வகை, நல்ல தரம் மைக்கா. இதில் வரக்கூடியது நல்ல தரமான மைக்கா எதுன்னு கேட்டாங்கன்னா அபராக். ஆயுர்வேத மருத்துவத்திலும் இது வந்து பயன்படுகிறது. அடுத்து சுண்ணாம்புக்கள், சுண்ணாம்புக்கள் அப்படின்னா கால்சியம் கார்பனேட் பாறை, அடுத்து கால்சியம் மெக்னீஷியம் கலந்த இடத்துல இந்த சுண்ணாம்புக்கள் வந்து காணப்படும். எந்தெந்த இடங்கள்லாம் இருக்குது, ஆந்திரா, தெலுங்கானா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, கர்நாடகா இந்த இடங்களில் காணப்படுகிறது. அடுத்ததாக நம்ம பார்க்க இருப்பது ஜிப்சம். ஜிப்சம்ன்றது கால்சியம் சல்மேட்டின் நீர்ம கனிமம்னு சொல்கிறோம். பாரிசாந்திற்கு மூலப்பொருளாக பயன்படுகிறது. ராஜஸ்தானில் 81% கொண்டது. அதனுடைய உற்பத்தின்னு பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் 82%. ஓகேவாங்க. ராஜஸ்தானில் காணப்படக்கூடிய அளவு 81%, உற்பத்தியில் 82%, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் 14%, தமிழ்நாட்டில் 2%. அடுத்ததாக பார்க்க இருப்பது ஆற்றல் வளங்கள். மின்சாரம் உற்பத்தி செய்ய பயன்படும் வளங்கள் வந்து எரிசக்தி வளங்கள் என்கிறோம். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள்னு சொல்கிறோம். புதுப்பிக்க இயலாத வளம் இது நிலக்கரி, பெட்ரோல், இயற்கை வாயு. ஓகேவா. இப்போ நிலக்கரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்டில் அதிகமளவு உற்பத்தி செய்கிறாங்க. இதை கருப்பு தங்கம்னு சொல்கிறோம். நிலக்கரி எளிதில் எரியக்கூடிய உயிரின படிமங்கள் கொண்ட ஒரு நீரக கனிமம். இந்த நிலக்கரி என்ன பண்ணும், எளிதில் எரியக்கூடிய ஒரு கனிமம் தான். வகைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்த்ரசைட், பிடுமினஸ், பழுப்பு நிலக்கரி, மரக்கறி. இது ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. நிலக்கரியுடைய வகைகள், நிலக்கரியின் வகைகள் ஆந்த்ரசைட், விட்டமினஸ், பழுப்பு நிலக்கரி, மரக்கறி. ஆந்த்ரசைட்டுங்கிறது 80-90%, விட்டமினஸ்ங்கிறது 60-80%, பழுப்பு நிலக்கரிங்கிறது 40-60%, மரக்கறிங்கிறது 40% விட கம்மியாக காணப்படுகிறது. ஓகேவாங்க. இந்த பழுப்பு நிலக்கரி அசாம்லேயும் ஜம்மு காஷ்மீர்லேயும் 2% காணப்படுகிறது. ஆந்த்ரசைட்டுங்கிறது ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்கு வங்காளம், மத்திய பிரதேசத்தில் காணப்படுகிறது. தீபகற்ப இந்தியாவில் தான் இந்த நிலக்கரி காணப்படுகிறது. மேற்கு வங்காளத்தில்னு பார்த்திங்கன்னா அசன்சால், மெஜியா என்ற இடங்களில் நிலக்கரி வயல் வந்து காணப்படுகிறது. நிலக்கரி வயல் எங்கே காணப்படுகிறது இதுவும் கேட்பாங்கங்க. அசன்சால், மெஜியா இது ரெண்டு எங்கே, மேற்கு வங்காளத்தில். இந்திய நிலக்கரி நிறுவனம் சிஐஎல் கொல்கட்டா, எங்கே காணப்படுகிறது, கொல்கட்டாவில். அங்கே வந்து இந்த இடங்கள்லாம் தன்பாத், ராஞ்சி, பிலாஸ்பூர், நாக்பூர், சாம்பல்பூர், கோத்தாரி. ஓகேவாங்க. இந்த இடங்கள்லாம் காணப்படுகிறது. அடுத்து என்எல்சிஐஎல் இந்திய தேசிய பழுப்பு நிலக்கரி நிறுவனம், எஸ்சிசிஎல் சிங்கரேணி கொலாரிஸ் நிலக்கரி நிறுவனம். ஓகேவாங்க. நிலக்கரிக்குண்டான நிறுவனங்கள் தான் இதுதான். அடுத்து பெட்ரோலியம், அதாவது தாது எண்ணெய்ன்னு சொல்லுவோம். பெட்ரோ
ப்ளஸ் ஒலியம் அப்படிங்கிறது என்னது, லத்தின் வேர்டு. பெட்ரோனா பாறை, ஒலியம் அப்படின்னா எண்ணெய்னு அர்த்தம். இது வந்து லத்தின் வேர்டு. 90%-90% வந்து நீரக கரிமம், 5%-10% வந்து ஆக்சிஜன் ஹைட்ரஜன் கலந்து காணப்படும். பெட்ரோலியம் மற்றும் இயற்கை வாயு வந்து அமைச்சகம் எங்கு காணப்படுகின்றதுன்னா, பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வந்து காணப்படுகிறது, அவ்வளோதான். நீங்கள் சொல்ல, மேற்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள், மும்பை ஹை 65% மிகப்பெரியது, 65% மிகப்பெரியது மும்பை ஹை. குஜராத் கடற்கரையில் செகண்ட் இதுதான் பெரியதாக உள்ளது, மும்பை கடற்கரைக்கு அருகில் உள்ளது. ஓகேவாங்க, அதாவது மேற்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள், எண்ணெய் வயல்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட் என்ன சொல்லணும், நம்ம மும்பை ஹை தான் சொல்லலாம், செகண்டு குஜராத் கடற்கரை, அதுக்கடுத்து பேசைம் எண்ணெய் வயல் மும்பை ஹையின் தென்பகுதியில் காணப்படக்கூடியது. இந்த மும்பை ஹையின் தென்பகுதியில் காணப்படக்கூடியதுதான் என்னது, த பேசைம் அலியாபெத் அப்படிங்கிறது பவு நகரின் தென்பகுதியில் காணப்படுகிறது. அங்கலேஸ்வர், காம்பே, லூனி பகுதிகள், அகமதாபாத் பலவல் பகுதிகளில் காணப்படுகிறது. கிழக்கு கடற்கரைக்கு அருகில் உள்ள எண்ணெய் வயல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்மபுத்ரா பள்ளத்தாக்கு, திப்ருகார், சில்சகார், அசாம், திக்பாய் நாட்டின் மிக பழமையானது. அடுத்து நாகர்காட்டியா தென்பகுதியில் வந்து காணப்படுகிறது. இந்த நாகர்காட்டியாங்கிறது இந்த திக்பாயினுடைய தென்பகுதியில் காணப்படுகிறது. நாகர்காட்டியானுடைய தென்பகுதியில் மோரான் ஹக்ரிகள் அப்படிங்கிறது காணப்படுகிறது. அதனுடைய கண்டினியூஸ் மாதிரியே வரும் பாருங்களேன், திக்பாய், நாகர்காட்டியா அண்டு மோரான் ஹக்ரி ஜக். ருத்ரசாகர் லாவா அஸ்ஸாமில் வந்து சிப்ஸ்கார் மாவட்டத்தில் காணப்படுகிறது. சர்மா பள்ளத்தாக்கு, சர்மா பள்ளத்தாக்கு எங்கே காணப்படுகிறதுன்னா, பதர்பூர், மாசிம்பூர், பதாரியா அந்த இடங்களில் எல்லாமே எண்ணெய் வயல்கள் காணப்படுகிறது. அந்தமான நிக்கோபாருடைய உட்பகுதி, மன்னார் வளைகுடா, பலேஸ்வர் இந்த இடங்களில் காணப்படுகிறது. அடுத்து இயற்கை எரிவாயு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீர்ம கரிம வாயு, மீத்தேன், அல்கைன், CO2, நைட்ரஜன் நைட்ரஜன் சல்ஃபைடு இதெல்லாம் சேர்ந்தது தான் இயற்கை எரிவாயுன்னு சொல்கிறேன். இயற்கை எரிவாயுன்னு எது சொல்லலாம், மீத்தேன், அல்கலைன், CO2, நைட்ரஜன் நைட்ரஜன் சல்ஃபைட், நைட்ரஜன் சல்ஃபைட், கார்பன் டை ஆக்சைடு, CO2, அல்கலைன், மீத்தேன், இதெல்லாம் சேர்ந்தது தான் இயற்கை எரிவாயு. இது வந்து நீர்ம கரிம வாயுன்னு சொல்கிறோம். மும்பை ஹை பேஸ்லைன் பகுதியில் அதிக அளவு இந்த இயற்கை எரிவாயு காணப்படுகிறது. இதனுடைய ஹெட்டு வந்து கெயில் வந்து எங்கே காணப்படுகிறது, புதுடெல்லியில். தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, நெய் பள்ளத்தூர், மங்களடம், எங்கே இருக்குதுன்னா மங்கமடம், சாரி, தமிழ்நாட்டில் நெய் பள்ளத்தூர், மங்கமடம், தஞ்சையில் காணப்படுகிறது இந்த இயற்கை எரிவாயு. அழுக்கப்பட்ட இயற்கை எரிவாயு CNG அதிக, இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா, அதிக அழுத்தத்துடன் மீத்தேன் உடையது. அடுத்ததாக, காற்றை விட லேசானது, வேகமாக பரவும், ஆபத்து குறைவு. நல்லா கவனிச்சுக்கோங்க, இயற்கை எரிவாயுங்கிறது அதிக அழுத்தத்துடன் கூடிய மீத்தேன் வாயு உடையது, காற்றை விட லேசானது, வேகமாக பரவும், ஆபத்து குறையும். ஓகேவா, இந்த இயற்கை எரிவாயு வயல்கள் வந்து 1988 காவேரியிலையும், 1989 காம்பேயில் நந்தா டாரெட், ராஜஸ்தானில் ஜெய்சால்மர், அண்மையில் கிருஷ்ணா, கோதாவரியில் இயற்கை எரிவாயு உள்ளது. மரபுசார் ஆற்றல் வளங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அனல் மின் சக்தி, நிலக்கரி, பெட்ரோல், டீசல், இயற்கை வாயு, அனல் மின் சக்தி உருவாகக்கூடிய நிலையங்கள், நெய்வேலி, மேட்டூர், தூத்துக்குடி, எண்ணூர், இதெல்லாம் இது அனைத்துமே அனல் மின் சக்தி உருவாகக்கூடிய நிலையங்கள் தான். தேசிய அனல் மின் நிலையம் 1975 உருவாக்கப்பட்டது. இதில் 13 வந்து நிலக்கரி சார் அனல் மின் நிலையம் உள்ளது, 7 வந்து இயற்கை எரிவாயு திரவ எரியல் பொருள் அனல் மின் நிலையம் காணப்படுகிறது. இந்தியாவில் வந்து 5% உற்பத்தி வந்து தமிழ்நாடு மட்டுமே செயல்படுத்தி வருகிறது. அணுசக்தி நிறுவனம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதனுடைய ஹெட் வந்து மும்பையில் இருக்குது. அணுக்கரி இணைவு மற்றும் பிளவில் இது வந்து அணுசக்தி உருவாகிறது. யுரேனியம், தோரியம் அணுசக்தி இதிலிருந்து தான் பெறப்படுகிறது. யுரேனியம் மற்றும் தோரியத்தில் இருந்து தான் அணுசக்தி வந்து பெறப்படுகிறது. இந்தியாவில் வந்து அணுமின் திட்டம் வந்து 1940 உருவாக்கப்பட்டது. டாடா அணு ஆராய்ச்சி கழகம் 1948 வந்து இந்த அணுமின் திட்டத்தில் இணைந்தது. இவங்க 1969 மும்பைக்கு அருகில்
தாராபூர் நிறுவப்பட்டது. இதில் வந்து 320 மெகாவாட் உற்பத்தி நடைபெறுகிறது. அதாவது அணுசக்தி நிறுவனம் வந்து ஹெட்டு வந்து மும்பையில் இருக்குதுங்க. இந்த அணுக்கரு இணைவு மற்றும் பிளவின் மூலமாக தான் இந்த அணுசக்தி நடைபெறுகிறது. யுரேனியம் தோரியம் இந்த இரண்டுமே அணுசக்தியிலிருந்து தான் பெறப்படுகிறது. இந்தியாவில் வந்து அணுமின் திட்டம் 1940 உருவானது. 1948 இந்த டாடா அணு ஆராய்ச்சி கழகம் வந்து இணைந்தது இதனுடன். 1969 மும்பைக்கு அருகில் இருக்கக்கூடிய தாராபூர் நிறுவப்பட்டது. இதில் 320 மெகாவாட் உற்பத்தி செய்யப்பட்டது. ஓகேவா? ராஜஸ்தான் அப்படின்னா சவத்பட்டா, தமிழ்நாட்டில் கல்பாக்கம் கூடங்குளம், உத்தரப்பிரதேசத்தில் நரோரா, கர்நாடகாவில் கைகா, குஜராத்தில் காக்ராபாரா. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீர்மின் சக்தி உலோக தேவையில் 7% வந்து இது பூர்த்தி செய்யப்படுகிறது. இந்திய தேசிய நீர்மின் சக்தி நிறுவனம் எங்கே இருக்குது காணப்படுகிறது அப்படின்னா பரிதாபாத்தில். இந்தியாவில் முதல் நீர்மின் நிலையம் 1897 டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. முதல் நீர்மின் நிலையம் எப்போ உருவாக்கப்பட்டது? 1897 உருவாக்கப்பட்டது. 1897 டார்ஜிலிங்கில் நீர்மின் சக்தி உருவாக்கப்பட்டது, நீர்மின் நிலையம் உருவாக்கப்பட்டது இந்தியாவில் முதன் முதலில். ஓகேவா? இந்தியாவில் முதன் முதலில் நீர்மின் நிலையம் 1897 டார்ஜிலிங்கில் நிறுவப்பட்டது. சூரிய ஆற்றல் மற்றும் சக்தி, இந்தியாவில் சூரிய சக்தி நிறுவனம் வந்து ஹெட் வந்து எங்கே காணப்படுகிறதுனா நியூ டெல்லி. இது வந்து மரபுசாரா எரிசக்தி வள அமைச்சகத்தின் கீழே செயல்பட்டு வருகிறது. அடுத்ததாக பார்க்க இருப்பது காற்று சக்தி. இந்தியாவிலேயே அதிக அளவு காற்றாலைகள் கொண்ட மாநிலம் எது? தமிழ்நாடு. எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாட்டில் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி, முப்பந்தல், பெருங்குடி பகுதி. ஓகே, காற்றாலை மின் உற்பத்தியில் 1986 குஜராத். அடுத்து இந்தியா வந்து 4th பிளேஸில் உள்ளது. தேசிய காற்று ஆற்றல் நிறுவனம் வந்து எங்கே உள்ளது, எப்போ நிறுவனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1998. அடுத்து உயிரி சக்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாசற்ற மலிவான சக்தி தான் இந்த உயிரி சக்தி. இந்தியாவில் வந்து 18 கிலோவாட் உயிரி எரிசக்தி உற்பத்தி திறனை கொண்டுள்ளது. ஆனால் 32% உயிரி எரிசக்தி வந்து இங்கேருந்து பெறப்படுகிறது. ஓகேவா? ஓதம் மற்றும் அலைசக்திங்கிறது வந்து காம்பே வளைகுடா சுந்தரவன பகுதி தான் சிறந்தது இருக்கு. கடல் ஓதங்கள் மற்றும் கடல் அலைகள் இதன் மூலமாக தான் மின்னாற்றல் வந்து கிடைக்கிறது. இந்தியாவில் வந்து 800-900 மெகாவோல்ட் திறன் வந்து பெற்றது. கடலை வந்து சக்தி வளத்திறன் கடலில் இருந்து நமக்கு எவ்வளவு கிடைக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 40,000 வந்து மெகாவாட் வந்து கிடைக்கிறது. 150 மெகாவாட் உற்பத்தி திருவனந்தபுரத்திற்கு அருகில் விளிஞ்சம் பகுதியில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த விளிஞ்சம்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுகளிலும் இது வந்து காணப்படுகிறது, ஓதம் மற்றும் அலைசக்திகள். அடுத்து தொழிற்சாலைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா பருத்தி, இதில் 1719 நெசவாலைகள் உள்ளன. இதில் 188 பொதுவாக உள்ளது. 1284 நெசவாலைகள் தனியார். 147 வந்து கூட்டுறவு நெசவாலைகள் உள்ளன பருத்தி. இது 1818 கொல்கத்தாவிலேருந்து ஃபோர்ட் கிளாஸ்டர் இடத்துல முதன் முதல்ல தொடங்கப்பட்டது தான் இந்த பருத்தி. 7% வந்து தொழிலக உற்பத்தியிலையும், 2% உள்நாட்டு உற்பத்தி, 15% ஏற்றுமதி. பருத்தி வந்து விளைவதற்கு ஏற்ற மண் கரிசல் மண். இந்தியா வந்து 3rd பிளேஸு. விதை வந்து பிரிக்கும் முறை, இந்த பருத்தியிலேருந்து விதையை பிரிக்கக்கூடிய முறை ஜின்னிங் இது கேட்பாங்க. ஓகேவாங்க? பைசினோசிஸ் எனப்படும் பழுப்பு நுரையீரல் நோய் ஏற்படும் இதன் மூலமாக. பைசினோசிஸ் எனப்படும் பழுப்பு நுரையீரல் நோய் ஏற்படுவது எதன் மூலம்? இந்த பருத்தி மூலம். அடுத்து தமிழ்நாட்டில் வந்து 435 வந்து 200 வந்து கோவையில் தான் இந்த பருத்தி இது வந்து செய்கிற தொழிற்சாலைகள் வந்து உள்ளது. தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படிங்கிறது எது சொல்கிறோம்? கோயம்புத்தூர், கோவை. அடுத்து சணல், சணல் என்ன சொல்லலாம்? தங்க இலைப்பயிர்னு சொல்லலாம். தேசிய சணல் வாரிய தலைமையகம் எங்கு உள்ளது? கொல்கத்தாவில். 1854 கொல்கத்தாவில் வந்து ரிஸ்ட்ரா அப்படிங்கிற இடத்துல வந்து 1854 ரிஸ்ட்ரா கொல்கத்தாவில் ரிஸ்ட்ராவில் தொடங்கப்பட்டது. யாரால? ஜார்க் ஆக்லாண்ட் தான் உருவாக்குனாங்க. சணல் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் வந்து வங்கதேசம். உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து ஃபஸ்ட்டாக இருக்காங்க. ஓகேவாங்க? சணல் அப்படின்னா தங்க இலைப்பயிர். இதனுடைய தலைமையிடம் வந்து கொல்கத்தாவில் உள்ளது. இது எங்கே முதன் முதல்ல ஸ்டார்ட் பண்ணாங்க? 1854 ரிஸ்ட்ராங்கிற பிளேஸ். அது எங்கே இருக்குது? கொல்கத்தாவில் இருக்குது. யார் ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஜார்ஜ் ஆக்லாண்ட். ஃபஸ்ட்டு வந்து வங்கதேசம் இந்தியா அளவில். அடுத்து வேர்ல்டு லெவலில் பார்த்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா உற்பத்தியில் வந்து இந்தியா வந்து ஃபஸ்ட் பிளேஸில் காணப்படுகிறது சணல் உற்பத்தியில். ஓகே, அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது பட்டு. பட்டில் வந்து ஃபஸ்ட் பிளேஸ் சீனா, செகண்ட் வந்து இந்தியா.
இதில் வந்து மூணில் ஒரு பங்கு உற்பத்தி வந்து இந்தியா வந்து பண்ணுறாங்க. மத்திய பட்டு வளர்ப்பு வாரியம் 1983 உருவானது. ஹெட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா பெங்களூர். கைத்தறி வளர்ச்சி ஆணையர் அலுவலகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. நவம்பர் 20, 1975 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேவாங்க. கர்நாடகாவில் 8,200 மெட்ரிக் டன் வந்து உற்பத்தி செய்யப்படுகிறது. அடுத்து வேலைவாய்ப்பு 7.56 மில்லியன் வந்து கொடுக்குது இந்த பட்டு உற்பத்தியின் மூலமாக. அடுத்து சர்க்கரை. சர்க்கரை அப்படின்னா பருத்திக்கு அடுத்த வேளாண் சார்ந்த தொழில் எது? இந்த சர்க்கரை தான். ஃபர்ஸ்ட் வந்து பிரேசில், செகண்ட் வந்து இந்தியா. இது வந்து உற்பத்தி வந்து எவ்வளோ சதவீதம்னு பார்த்திங்கன்னா 50%. வேலைவாய்ப்பு 2.86 லேக்ஸ். அடுத்து காடு வளம் சார்ந்த தொழிற்சாலைகள். காகித தொழிற்சாலை 1812 வெஸ்ட் பெங்காலில் சொராம்பூரில் ஸ்டார்ட் பண்ணாங்க. காகித தொழிற்சாலை 1812 வெஸ்ட் பெங்காலில் சொராம்பூர் என்ற இடத்தில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. 1867 ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது. இது வந்து கல்கத்தாவில் பாலிகஞ்சில் ஸ்டார்ட் பண்ணாங்க. ராயல் பெங்கால் காகித தொழிற்சாலை எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க? கல்கத்தா பாலிகஞ்சில். 1879 லக்னோ, 1882 திட்டக்கார், 1887 பூனா, 1892 ராணிகஞ்ச், 1918 நைகா என்ற இடத்தில் காகித தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டன. அடுத்து தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் வந்து மத்திய பிரதேச மாநிலத்தில் பர்கான்பூரில் நேபா நகரில் உள்ளது. அதாவது தேசிய செய்திகள் மற்றும் காகித ஆலைகள் எங்கே உருவாக்கப்படுகிறது? மத்திய பிரதேசத்தில் பர்கான்பூரில் நேபா நகரில் உள்ளது. கனிமம்சார் தொழிற்சாலைகள். இரும்பு எஃகு தொழிற்சாலை 1907 சாக்சி எனப்பட ஜாம்ஜெட்பூரில் தொடங்கப்பட்ட முதல் நவீன தொழிற்சாலை தான். கனிமம்சார் தொழிற்சாலை அப்படின்னப்ப அதில் வந்து இரும்பு எல்லாமே வந்துடும். அது 1907 சாக்சி என்ற இடத்துல ஜாம்ஜெட்பூரில் தொடங்கப்பட்டது. 1930 தமிழ்நாட்டிலேருந்து ஃபோட்டோ நாவையில் அமைக்கப்பட்டது இரும்பு எஃகு தொழிற்சாலை. அடுத்து வாகன தானியங்கி தொழிலகம் டாடா. வாகன தானியங்கி தொழிலகத்தில் வந்து இந்தியா வந்து 7th place இருக்குது, 7வது இடத்தில் உள்ளது. டாடா ஜாம்ஜெட்பூர் ஜார்க்கண்ட் 1911 உருவாக்கப்பட்டது. எதற்காக அப்படின்னா தேனி இரும்பு தயாரிப்பதற்காக. இந்தியாவில் வந்து பர்ன்பூர் கிராபூர் குல்டியாவில் வந்து 1972 இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தேனி இரும்பு கச்சா எஃகு இது தயாரிப்பதற்காக. விஸ்வேஸ்வரய்யா பத்ராவதி கர்நாடகா 1923 கலப்பு தேனீரும்பு மற்றும் கடல் பாசி எஃகு. இந்துஸ்தான் ரஷ்யா ஹெல்ப் மூலமாக உருவாக்கப்பட்டது. இது வந்து பிலாய் சத்தீஸ்கரில் உள்ளது. 1957 ஆரம்பிக்கப்பட்டது. ரயில்வே மற்றும் கப்பல் கட்ட உபகரணங்கள் தயாரிப்பதற்காக உள்ளது. அடுத்ததாக இந்துஸ்தான் வந்து ஜெர்மனோடைய ஹெல்ப் மூலமாக உருவாக்கப்பட்டது. ரூர்கோலா ஒடிசாவில் உள்ளது. எந்த வருடம் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1965 வெப்ப மற்றும் குளிர் உருளை தகடு மின் மூலம் பூசப்பட்ட தகடு உருவாக்குவதற்காக. அடுத்ததாக இந்துஸ்தான் இங்கிலாந்து ஹெல்ப் மூலமாக உருவாக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் வந்து ஜெர்மன், இப்போ வந்து இங்கிலாந்து. துர்காபூர் வெஸ்ட் பெங்காலில் உள்ளது. 1959 உலோக கலவை கட்டுமான பொருட்கள் ரயில்வே பொருட்கள் தயாரிப்பதற்காக. அடுத்ததாக இந்துஸ்தான் ரஷ்யா ஹெல்ப் மூலமாக உருவானது. பொக்காரோ ஜார்க்கண்டில் 1972 இரும்பு தாமிரம் உலோகம் தயாரிப்பதற்காக. அடுத்து சேலம் எஃகு தமிழ்நாட்டில் காணப்படுகிறது. சேலத்தில் 1982 துருப்பிடிக்காத இரும்பு தயாரிப்பதற்கு. விஜயநகரில் வந்து போர் நகல் கர்நாடகா காணப்படுகிறது அந்த இடத்துல. 1994 உருவாக்கப்பட்டது. இது நீண்ட மற்றும் பட்டை எஃகு வந்து தயாரிப்பதற்கு பயன்படுகிறது. அடுத்து விசாகப்பட்டினத்தில் ஆந்திரா விசாகப்பட்டினம் என்ற இடத்துல உருவாக்கப்பட்டது. 1981 வெப்ப உலகம் தயாரிப்பதற்காக. ஓகேவாங்க. இது வந்து எந்த வகை, எந்த கம்பெனி, எந்த பிளேஸு, எந்த வருஷம், எந்த வகையான இரும்பு தயார் பண்ணுறாங்கங்கிறது பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? முதல் வாகன தொழிலகம் மும்பை குர்லா. 1947 பிரீமியர் வாகன நிறுவனம் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது முதல் வாகன தொழிலகம். 1948 நெக்ஸ்ட் இயர்லேயே கொல்கத்தா உத்தர்பாராவில் வந்து இந்துஸ்தான் மோட்டார் நிறுவனம் தொடங்கப்பட்டது. இந்தியாவின் டெட்ராய்டுன்னு கேட்டாங்கன்னா சென்னை. மேக் இன் இந்தியா வந்து 2004 உருவாக்கப்பட்டது. இந்தியாவின் மின்னியல் தலைநகர் எதுன்னு கேட்டாங்கன்னா பெங்களூர். டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் TCS 1970 ஸ்டார்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு. ஓகேவாங்க. இந்த லெசன் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு வளங்கள் மற்றும் தொழிலகங்கள் இந்த லெசன் வந்து கம்ப்ளீட்டட். ஸோ நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.